சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யோசித்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது. ஒரு மனிதர், ஒரு ரிச் மேன் என்ன பண்ணுறாரு, ஆப்பிரிக்கா கிளி ஒன்றை வளர்க்குறார், அதை கூண்டுக்குள்ளேயே அடித்து வைக்கிறார். அப்போ அந்த கிளிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, ஐயோ நம்ம பறந்து நல்லா போவோமே இந்த மாதிரி பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த ரிச் மேன் வந்து ஆப்பிரிக்கா போகிறார். அப்போ அந்த கிளிக்கிட்ட சொல்கிறார், நான் வந்து உன்னோட ஊருக்கு போகிறேன் அப்படின்னோடனே அந்த கிளி சொல்லுது, அங்கே என்னோடய ஜோடி கிளி இருக்கும், அதுக்கிட்ட சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி கூட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டில் போய் தேடி பிடிக்கிறார் அந்த கிளியை, பிடிச்சிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி உன்னோட ஜோடி புறா கிளி வந்து எங்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி கூட்டுக்குள்ளே வச்சுருக்கேன், அது ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்ல சொல்லிச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த கிளி அவர் யார்கிட்ட சொன்னாரோ அந்த கிளி அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுச்சு. இவருக்கு ஒரே வருத்தம், ஐயோ நம்ம இந்த மாதிரி சொன்னோமே அது வருத்தப்பட்டு இறந்துடுச்சே, நம்மளால் ஒரு கிளி இறந்துடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து இந்த கிளிக்கிட்ட சொல்கிறார், நான் உன்னோட ஜோடி கிளியை பார்த்தேன், அதுக்கிட்ட போய் சொன்னேன், நீ சொன்ன மாதிரி நீ வந்து கூண்டுக்குள்ளே அடைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னேன், அது உடனே இறந்துடுச்சு கீழே அப்படின்னு சொன்னோடனே இந்த கிளியை என்ன பண்ணிடுச்சு, அப்படியே விழுந்துடுச்சு உள்ளுக்குள்ளே அழுதுட்டு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ என்னோட வார்த்தையினால ரெண்டு கிளியும் இறந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை திறக்கிறாரு. திறந்த உடனே இந்த கிளி என்ன பண்ணிடுச்சு, பறந்து போய் மரக்கிளை மேலே உட்காந்துடுச்சு. அப்போ இவர் வந்து கேட்குறாரு அந்த கிளியை, பாரு பாரு நீ என்னை ஏமாத்திட்ட பற்றியா, நான் இவ்வளோ நாள் ஒன்றை வந்து எப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த கிளி சொல்லுது, என்னோடய ஜோடி கிளியும் இறக்கலை, அங்கே அது வந்து என்ன எப்படி காப்பாற்றணும்னு யோசித்து உங்கள் மூலமாக செய்தி அமைச்சு என்னை வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போய் அந்த ஜோடி கிளியோடு சேர்ந்து தான். ஸோ இது வந்து சமயோஜித புத்திக்கான ஒரு கதை. ஆக்சுவலாக இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த மினிட்ல என்ன பண்ணால் இதுக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது வந்து அந்த ஷார்ப்னஸ், அந்த ஸ்மார்ட்னஸ். ஏன்னா எல்லாமே எழுதி வச்சிருக்காது, இந்த ப்ராப்ளமுக்கு இதுதான் சொல்யூஷன்னு எழுதி வச்சிருக்காது. திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும், அதுக்கு என்ன சொல்யூஷன்னு மைண்ட் யோசிக்கிறது வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து பல நேரங்களை நம்மளையும் காப்பாற்றும், மற்றவங்களையும் காப்பாற்றும். ஸ்டே பிளஸ்ட்.